हेलो फ्रेंड्स वेलकम टू टॉक लर्न्स तमिल इनकी नाम இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இப்போதான் ரீசேல் வெளியிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் சீன்லயே பீட்டர் மட்டும் எம்ஜே வந்து ஒரு பில்டிங்ல இருந்து பேசுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதாவது அவங்க தான் பீட்டரை ஸ்பைடர்மேன் அறிவிச்சனால ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீட்டர் வந்து இனிமே நான் எப்படி ஸ்பைடர்மேனா இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது மூலமா கன்ஃபார்மா தெரியுது இனிமே பீட்டர் தெருவுல நடந்து போக முடியாதுன்னு இப்போதைக்கு பீட்டருக்கு சப்போர்ட்டா இருக்க போறது எம்ஜே நாடு டாக்டர் ஸ்ட்ரிங்ஸ் ஹாப்பி அண்டு அவங்க ஆண்டி மட்டும்தான் அப்படி என்ன பீட்டர் தப்பு பண்ணிட்டான்னு நீங்க கேப்பீங்க ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவில பீட்டர் தான் மிஸ்டீரியாவை கொண்டுட்டான்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த அதே கேஸ் தான் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு பீட்டர் தான் மிஸ்டீரியாவை கொண்டுட்டான்னு ஒரு ஆபீசர் பீட்டர்ட்ட சொல்றாரு அதுக்கு வந்து பீட்டர் நான் கொல்லலன்னு சொல்றான் உன்னோட ட்ரோன்ஸ் தான் மிஸ்டீரியாவை கொன்றுச்சுண்டு அந்த ஆபீசர் சொல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே போய்கிட்டு இருக்கு அடுத்ததா பீட்டர் வந்து ஒரு அட்வகேட் முன்னாடி இருக்காரு அதுல வந்து பீட்டர் வந்து இது என்ன பத்தி இல்ல அங்க இருக்கிற மக்களை பத்தின்னு சொல்றாரு அடுத்த சீன்ல வந்து பீட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கிற டாக்டர் ஸ்டேஞ்ச் வீட்டுக்கு போவாரு அங்க டாக்டர் ஸ்டேஞ்ச பார்க்க போவாரு இதுக்கு காரணம் பீட்டர் வந்து மெண்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காரு எதுக்காண்டா இனிமே பப்ளிக் முன்னாடி ஸ்பைடர்மேனா வாழ போறோம்னு நினைச்சு நம்ம பீட்டர் ரொம்பவே நினைச்சு கஷ்டப்படுறாரு அதனாலதான் இதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்க போறாரு பீட்டர் நினைச்ச மாதிரியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு சொல்யூஷன் இருக்கு இருந்திருக்கு பீட்டருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா பீட்டருக்கு இந்த உலகம் எப்படி முன்ன மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகணும் சிம்பிளா சொல்லணும்டா பீட்டர் வந்து தெருவில் நடந்து போகும்போது இவர் தான் ஸ்பைடர்மேன் யாருக்கும் தெரியக்கூடாது அதுதான் பீட்டருக்கும் தேவை அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டயும் ஒரு ஸ்பெல் இருக்கு இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்றது மூலமா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்ற எண்ணத்தை மக்கள் மனசுல இருந்து மறக்க இந்த ஸ்பெல் எடுத்துரும் இங்கதான் வந்து வாங்கு வந்து இந்த ஸ்பெல்ல டெஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு போறாங்க அப்பண்டா இந்த ஸ்பெல்லை இதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்டேஞ்ச் யூஸ் பண்ணது இல்ல முதல் முறையா இந்த ஸ்பெல்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் ஸ்பைடர்மேனுக்காக யூஸ் பண்றாரு அந்த ஸ்பெல்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு பீட்டர் வந்து ஸ்டேஞ்ச் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டான் இந்த ஸ்பெல் யூஸ் பண்றது மூலமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னை பத்தி மறந்துடுவாங்களான்னு கேக்குறாரு அதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஆமான்னு சொல்றாரு அதுக்கு வந்து பீட்டர் வந்து ஏன் அவங்கள மட்டும் விட்டுட்டு எல்லாருக்கும் மறக்கிற மாதிரி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதெல்லாம் முடியாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்பெல் வேலையை ஆரம்பிச்சிருச்சுண்டு அதை யூஸ் பண்ணனால வேற வேற பர்சன் ஓபன் ஆயிரும் அதுல இருந்து மத்த ஸ்பைடர்மேன் மூவில இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அதத்தான் அந்த ட்ரீ செல்ல காட்டியிருப்பாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இத அந்த ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு அதாவது நீ எவ்வளவு நேரம் நீ இந்த மல்டிவர்ஸ்ல இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆபத்து அதிகம்னு அவர் சொல்லி வாய மூடல அவர் சொன்ன மாதிரியே நாலு வில்லன்ஸ சோனி இங்கேயே டீஸ் பண்ணிட்டாங்க நம்பர் ஒன் கிரீன் கோப்லி இவரை வந்து டைரக்டா டீஸ் பண்ணல இன்டைரக்டா டீஸ் பண்ணிருக்காங்க அதாவது கிரீன் கோப்ளினோட அந்த பம்கின் பாம் தரையில உருட்டி விட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க அது ஹேரியா இல்ல நார்மல் கான்ஸ்பானான்னு தெரியல நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வில்லனையும் டைரக்டா டீஸ் பண்ணல அந்த வில்லனோட பவர்ஸ் மட்டும்தான் இங்க டீஸ் பண்ணிருப்பாங்க அந்த வில்லன் யாருன்னா நம்ம எலக்ட்ரோ தான் எலக்ட்ரோட அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க்க மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க இந்த எலக்ட்ரோவோட ரோல கேட்ச் பண்ண ஜேமி பாக்ஸ் இந்த மூவியோட அபிஷியல் கேட்ச் லிஸ்ட்ல இருக்காரு இந்த மூவில எலக்ட்ரோவும் கன்ஃபார்மா வரப்போறாரு இந்த மூவியோட அடுத்த வில்லன் ஆக்டோபஸ் அவர் வந்து இந்த சீன்ல டைரக்டா வருவாரு ஸ்பைடிக்கு பின்னாடி வந்து ஹலோ பீட்டர்னு சொல்லுவாரு அந்த சீன் ரொம்ப மிரட்டிடும் ஓவராலா இந்த மூவில எல்லா வில்லன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஸ்பைடர்மேன துவ துவண்டு துவச்சு தொங்க விட போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது
மறக்காம உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க thank you for watching I'm coming home